எந்த உணவுப் பொருள் எந்த பொருள் வாங்கினாலும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, வேட்டு போடுறாங்க, டேக்ஸ் ஜாஸ்தியாக வந்துட்டு வேணா வேணான்ட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட பிறகு நீங்கள் அந்த கடைக்காரன் மேலே வழக்கு தொடர்ந்து முடிஞ்சு உங்களுக்கு நஷ்டம் எடுக்க கேட்க முடியாது, எந்த வித சாட்சியம் இல்லாத போயிடுது. அதனால் வந்து எந்த பொருளும் வந்து பில்லு போட்டு தான் வாங்கணும். அதுவும் உணவுப் பொருள் வந்து கட்டாயமாக பில்லு போட்டு தான் வாங்கினா, இரவு 7 மணிக்கு மேலே எந்த ஒரு உணவு இதில் சாப்பிட்டாலும் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் பில்லு கண்டிப்பாக கொடுத்துட்டு பில்லு வந்து கேஷ் பெய்டுன்ட்டு பில்லை வாங்கினது தான் நல்லது. ஏன்னா சில இதில் வந்து அதை முன்னால் வச்சுருந்த உணவுப் பொருளை வந்து சூடு பண்ணி கூட கொடுப்பாங்க, அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டு படுத்த பிறகு நைட்டு ரியாக்ஷன் ஆகி காலங்காலத்தில் ஃபுட் பாய்சன் ஆகும். ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னா இருக்கிறதுலேயே வந்து ஃபுட் பாய்சன் வந்து ஒரு 4 வாட்டி வாந்தி பேதி எடுத்தோடனே உடம்புல இருக்கிற அதை நீரெல்லாம் தண்ணியெல்லாம் வெளியே போயிட்ட பிறகு ஆள் வந்து இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து உடனே வந்து அந்த ஹோட்டலுக்கார மேலே நீங்கள் வழக்கு தொடரணும். லாஸ்ட்டாக நீங்கள் இங்கே தான் சாப்பிட்டீங்கன்றது தெரியும், அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடும். உடனே அந்த சென்னை மாநகராட்சியில் வந்து ஹெல்த் ஆஃபீஸர்கள் நல அலுவலர்கள் வந்து புகார் கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த ஹோட்டலில் போய் முறையாக ரைடு பண்ணி இது பண்ணணும். புகார் கொடுக்கும்போது என்னோடய புகார் மேலே வந்து நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்றது எனக்கு வந்து எழுத்து மூலமாக தெரிவிக்கணுன்றது குறிப்பிடணும். இல்லைனா இவங்க வந்து அந்த உங்கள் புகாரை வச்சு அவங்க வந்து பணம் பண்ணுறதுக்கும் பார்ப்பாங்க. அவங்களுக்குள்ள ஹோட்டல்காரரும் நலவரும் சேர்ந்து இல்லை அவங்க அந்த உணவு ஆய்வாளரும் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸாக போயிடும். கன்சியூமர் கோர்ட்டில் நீங்களே கூட வாதாடலாம், இல்லை வழக்கறிஞரை வச்சே வாதாடலாம். அது தமிழில் சட்ட புத்தகம் இருந்தாலும் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்களோட தெரிஞ்ச மொழியில் படிச்சுட்டு ஈஸியாக அதில் நீங்களே இது பண்ணலாம். இப்போது உயர்நீதிமன்றத்தில் வந்து தமிழ்லேயே வாதாடலாம்லாம் கூட விலக்களிக்கப்பட்டு தமிழ்லேயே எல்லாம் வாதாடுறாங்க. இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க, இப்போ கம்ப்யூட்டர் வாங்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கடையில் போனோன்னே ஷோரூமில் வந்து டிஸ்பிளே பண்ணுறது வந்து என்ன பண்ணுவோம்னா இன்றைக்கி ஒரு 5 மிஷினை டிஸ்பிளே பண்ணுவோம். அது டிஸ்பிளேலே இருக்குதுன்றது நம்ம டெய்லி பார்க்கணும். திருப்பி என்ன பண்ணுவாங்க, வேறு புதுசாக ஃப்ரெஷ் ஐட்டம் வரும்போது டிஸ்பிளேயில் இந்த ஐட்டத்தை வச்சு அழகாக தொடச்சி கழிச்சு கூட பேக் பண்ணி வச்சுருவோம். அது நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை அவங்க தொழிற்சாலையிலே தயாரிக்கும் போது அவங்களோட ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எதுனா கூட வந்துடலாம். அது கூட வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு வாரம் உபயோகப்படுத்தும் போது அது வந்து உஷ்ணமானதால் கூட பாதிப்பு ஏற்படலாம். அதுக்கெல்லாம் இந்த அந்த எலக்ட்ரானிக் ஐட்டெல்லாம் வந்து சில வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து கேரண்டியே கிடையாது, இதெல்லாம் போட்டிருப்பாங்க. எந்த ஒரு பொருள் தயாரித்து சந்தையில் விற்பனைக்கு வந்தால் அதுக்கு வந்து கேரண்டி கொடுக்கணும். கேரண்டி இல்லைன்னு சொல்லணும்னா அந்த பொருள் நம்ம வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. 1 இயர் கேரண்டினா அந்த ஒரு ஆண்டுக்குள்ளே என்ன போகுது ஏற்பட்டாலும் அந்த ப்ராடக்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி என்ன நம்மளுக்கு புதுசாக அந்த பொருளை தரணும். வாரண்டின்றது வந்து 1 இயர் வாரண்டின்னு வந்து அந்த பொருள் இதுவாகிச்சுன்னா பழுதாகிச்சுன்னா மாற்றி கொடுக்க மாட்டாங்க. அந்த அதுக்கு உண்டான பேர் பார்ட்ஸை மாற்றவங்க, அதுக்கு உண்டான இது வந்து என்ன அமௌண்ட்டோ அந்த தொகையை வந்து நம்மக்கிட்ட வாங்கிக்குவோம். அதெல்லாம் போடுறது தப்பு, சட்டப்படி தப்பு. அது எப்படி நாட்டு எக்ஸ்சேஞ்சுன்னு எப்படி நோ எக்ஸ்சேஞ்செல்லாம் எப்படி சொல்லுவாங்க, ஒரு பொருளை அவங்க வாங்கி போகிறோம் பில்லு கொடுக்குறாப்புல, ஏன்னா வீட்டுக்கு போனோன்னே பழுதாயிடுச்சு, எடுத்து வந்து நீங்கள் வந்து மிஸ்ஹேண்ட்லிங் பண்ணீங்க, தவறாக உபயோகிச்சிக்கணும். தவறாக உபயோகித்து நீங்கள் வந்து அதை எப்படி உபயோகிக்கணுன்றது ஒரு சிறிய குறிப்பேடு கொடுத்துருப்பாங்க, ஃபேம்ப்ளேட் இருந்தது. அந்த ஃபேம்ப்ளேட்டை பார்த்தா நான் யூஸ் பண்ணேன், எப்படி வந்துருந்தோம் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் சொல்லவே கூடாது. ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வந்து எந்த ஒரு அரசு அதிகாரியும் தமிழக முதல்வரையே வந்து கேள்வி கேட்கறதுக்கு அவருக்கு அதிகாரம், கேள்வி கேட்கக்கூடாது. உங்களை வந்து நீங்கள் வந்து வேலை செய்ய தூங்கி நிற்கிறீங்கன்னு கூட கேட்கலாம். ஏன்னா பொதுமக்கள் சம்பளத்தில் பொதுமக்களோட வரி பணத்தில் சம்பளம் வாங்கணும். இந்திய தண்டனை சட்டத்தில் 21வது பிரிவில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம், மத்திய அரசிடம் வந்து மாநில அரசிடம் வந்து எவர் ஒரு கையேந்தி சம்பளம் பெறும் ஒவ்வொரு நபரும் வந்து பொது ஊழியர் என்ற பதத்திற்கு உள்ளாவார்னு க்ளீனாக கொடுத்துருக்கோம். மக்கள் வந்து எப்படி விழிப்புடன் இருக்கணும், எவ்வளோ புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும்னு அரசே நம்மளுக்கு வந்து சூசகமாக சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம உற்று நோக்கினா தான் அதை பற்றி தெரியும். பொதுவாக நம்ம தமிழ்நாடு அரசோட சிம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளில் மேலே வாய்மையே வெல்லுன்னு போட்டுருக்கோம். வாய்மைன்னா அதுக்கு என்ன உண்மையே வெல்லுன்ற அர்த்தம். அதில் அந்த மையின்ற எழுத்து மட்டும் எடுத்துகிட்டு படிச்சு பாருங்கள், வாயே வெல்லும்னு இருக்கும். அதனால் நம்ம பேசணும். நம்மளுக்கு இருக்க உரிமையை வந்து பேச்சு உரிமை தான். நம்மளுக்கு இந்த ஜனநாயகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் பேச்சு உரிமை இருக்குது. அந்த பேச்சு உரிமை வந்து எல்லை மீறி போகக்கூடாது.
எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கணும், சட்ட ரீதியாக இருக்கணும், சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும். நம்ம பேசணும்னா நம்ம நம்மளோட உரிமையை நம்ம தக்க வச்சுக்கலாம். பேச மறந்துட்டோம்னா நம்மளுக்கு இல்லாத தொல்லைகள்லாம் வந்துக்கினே இருக்கும். அதெல்லாம் பேசுறதுக்கு நம்ம எல்லா சட்டத்தையும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிக்கினா தான் நம்ம பேச முடியும். பேச்சு உரிமை நம்மளுக்கு இருக்குது. ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் பேச்சு உரிமை இருக்குது. அந்த பேச்சு உரிமையை வந்து நிலைநாட்டுறதுக்கு அவங்க வந்து அதுக்குண்டான சந்தர்ப்பத்தை வந்து ஏற்படுத்திக்கின்னு செயல்பட்டாங்கன்னா நாடும் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லாயிருக்கும், நம்மளும் எந்த பிரச்சனையும் பலிகடா ஆகாத நேர்மையாக வாழறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு தெரிவிச்சு. வீட்டில் எதனா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சிங்களேன், ஒரு அழைப்புதல் கூதம், அந்த அழைப்புதல் வந்து பட்சி பார்த்துட்டு போட போகிறப்பல, ஃபங்க்ஷன் எங்கே நடக்குது, அந்த நிகழ்ச்சி எங்கே நடக்குது, அந்த டைம் எதாவது அது அதுக்கு பின்னால் வந்து எம்டியாக இருக்கும் பிளைனாக, அதில் வந்து இந்த அடிப்படை கடமைகளை பிரிண்ட் பண்ணி வெளியிட்டிங்கன்னா அதை அதை படித்த பிறகு இதையும் படிப்பாப்பில் ஓ இதெல்லாம் இருக்குதுன்றது ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தலாம். அது என்னன்னா ஒரே தூர் தீர்வு என்னன்னா நம்ம ஜனநாயகத்தோட ரெண்டாவது தூண் ஜுடிஷியல், அதில் தான் போய் நம்ம நிவாரணம் தேணும். இல்லைன்னா ஜனநாயகத்தோட நாலாவது தூண் பத்திரிகை மீடியா ஊடகங்கள், அது வழியாக தான் வந்து வெளிக்கொணும்.